இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாக்யலட்சுமி சீரியலில் எப்போல்லாம் மெயின் ட்ராக், அதாவது வந்து இந்த ராதிகா கோபி இந்த ட்ராக் வருதோ அப்போவே இன்னும் ஒரு சைட் ட்ராக் கூட வந்துடும். அந்த ட்ராக் வந்து கடகடன் பெரிய ட்ராக் ஆகி இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அப்புறம் தான் வந்து இந்த மெயினாக கோபி மாட்டிக்கிற விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் இருக்கும். அந்த மாதிரி அடுத்த வாரம் ராமமூர்த்தி உட்பட இந்த கோபியோட வீட்டில் கோபி பாக்யா வீட்டில் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்க போகிறது என்னன்னா, செடியன் குடிக்க போகிறது. செடியன் ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து நேரம் பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இப்போ வந்து ஜெனி வீட்டுக்கு வரல, ஜெனி கோச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து குடிக்க போகிறாரு. குடிக்க போனதுனால வந்து ஈஸ்வரி கடுப்பாகி வந்து ஜெனியோட அப்பா அம்மா கூட சண்டை போட, அதுக்கப்புறம் ஜெனியோட அப்பா வந்து திருப்பி இங்கே ஈஸ்வரியன் ஃபேமிலியும் கூட சண்டை போட பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த பிரச்சனையால் அந்த குடும்பம் முழுக்க முழுக்க இந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இறங்க கோபியை தவிர, கோபி வந்து இங்கிட்டும் இருப்பார் அங்கிட்டும் இருப்பார், ஏன்னா ரெண்டு குடும்பம் அப்படிங்கிறதுனால ராமமூர்த்தியும் இப்போதைக்கு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஒர்க்கில் இறங்க முடியாமல் போகுது. ஸோ இதனால் வந்து செடியன் செனிக்குள்ளே பிரச்சனை வருமா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி சேருவாங்களா, சேர்ற மாதிரி இருந்தால் அது ஒரே விஷயம் தான். முதல்ல செடியன் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் வந்து ஜெனி செடியின் பாவம் பார்த்துலாம் சேர்ந்தால் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செடியனை பற்றி, ஜெனியை பற்றி, ஜோடியை பற்றி, கதை வந்து சைட் ட்ராக்கை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.